சட்டமன்றம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஏங்க காலையில் இவ்வளோ சஸ்பென்ஸாவாக வெளிநடப்பு பண்ணாங்க? இவ்வளோ சஸ்பென்ஸாக பண்ணல, பிரைட்டாக தானே பண்ணாங்க. சரி, அதிமுகல இருந்து அப்படியே வெளிநடப்பு வரும்போது அந்த இடம் பிடிக்கிறது இருக்குல்ல, ஒருத்தரும் வந்து அப்படியே இடம் பிடிச்சிட்டே வந்தாங்க. கடைசியா வந்து டிபிஎஸ் வந்துட்டாரு. ரைட்ல ஒரு சலசலப்பு. அதாவது கேபி முனுசாமி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வராரு. ஏய் நான் தான் ஃப்ரண்ட் ரோல் நிக்கணும், ஒரு நிமிஷம் கையிடுங்க. ஒருத்தர் வந்து அதை புடிச்சுக்கிட்டு அனைத்து முதலமைச்சர் பாருங்க, எல்லாரும் பேசுறதும் வருது, நான் பேசுறது மட்டும் வரல. ஆமா, அதை கண்டித்தான் நாங்க வெளியிடப்பு செய்தோம். அண்ணன் என்னவா இருந்திருக்காரு? அண்ணன் வந்து எம்பியா இருந்திருக்காரு, நாடாளுமன்றத்திலேயே அப்படிதான் சொன்னாரு. ஆளுங்கட்சி பத்தி எந்த ஒரு தவறான தகவலை சொன்னாலும் உடனடியாக அவைக்கு நீக்கிறாங்க. இது எப்படி ஒரு ஜனநாயகமா இருக்கும்? நாடாளுமன்றத்தில் அப்படி இல்லை, நான் எம்பியாவும் இருந்தேன், எல்லாமே பதிவாகும், பதில் சொல்லுவாங்க. அங்க இருக்கும்போது பேசுறது எல்லாமே வரும், அங்க பேசுவாரா அப்படின்னு தான் திருப்பியும் அவர் சொல்றாரு. எல்லாமே நம்ம அது லைவ் பாக்கல, இங்க வந்து வரமாட்டது. அதுக்கப்புறமா பிரதான எதிர்கட்சி யார்? நாங்க தான் பிரதான எதிர்கட்சி. அது பேசுகின்ற பொழுது மட்டும் அதை இருட்டிடுப்பு செஞ்சீங்க. பிரதான எதிர்கட்சி பேசுகின்ற பொழுது அது வந்து லைவ்ல வந்தாத்தான் உதயகுமார் சட்டமன்றுடைய துணை தலைவரை இதுவரை அங்கீகரிக்கிறோம். இதுக்கு ஒன்னும் ஒரு முடிவு எங்களுக்கு தெரியவில்லை. இந்த காரணத்தினால நான் வந்து வெளிநடப்பு பண்றேன்னு சொல்லிட்டேன். அது ஆக்சுவலா வந்துட்டு இந்த பக்கத்து வீட்டுல வச்சிருக்காங்க, மேல் வீட்டுல வச்சிருக்காங்க சொல்ற மாதிரி அந்த கட்சியில வச்சிருக்காங்க, இந்த கட்சியில வச்சிருக்காங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் இல்ல. ஏ, எங்க கட்சியிலயும் ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி பாரு அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கப்புறமா நேத்து ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, வேலுமணி அவர்கள் இருக்காரு, அவர் வந்துட்டு ஓபிஎஸ்க்கு வணக்கம் வச்சார்ல, அந்த சம்பவம் தான் கேட்டிருக்காங்க. உடனே அண்ணன் என்ன சொல்வார் எப்பயும் போல? எல்லாம் தெரியல, நான் கேட்டு சொல்றேன், முழு வேறு எனக்கு தெரியல, கேட்டு சொல்றேன். அதான் டிவி பார்க்கல நான், அது தெரியல நானுக்கு. நான் வந்து அது இப்போ கருத்துலாம் சொல்ல, பட் கருமை கேட்டு சொல்றேன். அப்பவே அண்ணன் வந்து நேற்று தலையில் இப்படி கை வச்சது கவனிக்கல, அதனால அண்ணனுக்கு தெரியல. ஸோ வேலுமணி அவர்கள் வணக்கம் சொன்ன மேட்டரை வந்து வேலுமணி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது என்னன்னா, தப்பா அதை மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க, சட்டமன்றத்துல வந்து புதுமையா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, டிஜிட்டல் இந்தியா இருக்குல்ல, அது மாதிரி இப்ப வந்து டிஜிட்டல் ஹவுஸ் நடக்குது. டிஜிட்டல் ஹவுஸா? ஆல்ரெடி வந்து பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணினி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பேரவைக்கு ஓர் அறிவிப்பு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பேரவையை முழுமையாக காகிதமில்லா சட்டமன்றமாக்கிவிடும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக டிஜிட்டல் ஹவுஸ் திட்டத்தினை இன்று 12/4/2023 முதல் செயல்படுத்திடும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்களின் மேஜைகளின் மேல் பொருத்தப்பட்டுள்ள தொடுதிரை சிறு கணினிகளில் மின் புத்தகம் இ புக் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வி பதில் நேரம் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்துட்டு கேள்வி எல்லாம் சீட்ல எழுதி எல்லாம் தருவாங்கல்ல, இனிமே அப்படிலாம் எழுத வேணாம். நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருப்போம், நீங்க வந்து அதுல கேள்வி எல்லாம் போட்டுருங்க. போட்டு பெருசா டிவி ஒன்னு மாடி இருக்காங்க, நாலு பக்கத்துக்கு நாங்க வந்து டிவி மாட்டிருக்கோம், முன்னாடி பின்னாடி சைட்ல சைட்ல. இனிமே வந்து அந்த டிவில யார் பேசுறா, என்ன மணி துடிகளுக்கு அவங்க பேசுறாங்க, அதெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அது டைமிங் கூட அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல முதல்வர் முதல் மந்திரி
அவர் வந்து ஆரம்பிச்சார். அதாவது ஆர்டர்ல அடிச்சிருக்காங்க. ஆர்டர்ல அவர் பேசும்போது அவர் போட்டோ, என்ன கேள்வி, என்ன டைம், எதுக்காக பதில் சொல்றாரு. ஆமா, டேட், வெலா வரை எல்லாமே வந்துரும். இனிமே வந்து மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம், அப்படியே டிவி பாத்துக்கிட்டு இப்படி இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. ஸோ வச்சுட்டு முதல்வர் அவர்கள் வந்து பேசினாரு. சரி, இந்த செட்டப்லாம் வந்துருச்சுல்ல, சரி ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்புக்குலாம் அப்புறம் யார் கேள்வி கேட்டிருக்கிறா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் தான் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேள்விக்கு வந்து முதல்வர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பதில் சொன்னதுக்கு அப்புறம் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காரு கேள்வி ஃபர்ஸ்ட் அவரு. அடுத்து இன்னொரு மெம்பர் வந்து கேள்வி கேட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவை முன்னவர் இருக்கா இல்லையா, அவருக்கான கேள்வி ஐயப்பன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உசிலம்பட்டி பின்தங்கிய பகுதி, அந்த பின்தங்கிய பகுதியில் 58 கால்வாய் கிராமம் புரட்சி தலைவி அம்மா அரசியல் நிறைவடைந்து தற்பொழுது அந்த கண்மாயிற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த அவையில் புதூர் கிராமம் முதல் புள்ளிமான் கொம்பு வரை இந்த சிமெண்ட் கால்வாய் அமைத்து கொடுக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வாயிலாக நமது மாண்புமிகு அமைச்சர்களிடம் கோரியிருந்தோம். ஏங்க, இப்போ இது ஃபஸ்ட்டு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஓபிஎஸ் டீமு, செகண்ட் ஐயப்பன் அவர்கள் ஓபிஎஸ் டீமு, இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. சீனியாரிட்டி பிரகாரம் க்வெஸ்சன் கேட்டாங்க, அது அப்படி லிங்க் ஆயிடுச்சு. போஸ்டரில் முதல் கேள்வி கேட்டு வரலாற்றில் இடம் பிடித்த ஓபிஎஸ் அணியே, இது பணியே, இது எங்கள் பணியேன்னு வந்தாலும் வரும். அந்த மாதிரி நீங்கள் இந்த புள்ளிமான் இதோமான் சொன்னீங்கள, அந்த இடத்துக்கு அதிகாரிகளை அனுப்புகிறேன். உள்ளபடியே அங்கே சேதாரம் இருக்குமானால் அந்த இடத்திலாவது சிமெண்ட் போடுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறமா அதிமுகல இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எழுந்தாரு. எந்த டீம்? எங்க இபிஎஸ் டீம். என்னங்க நீங்க அது மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் சரி. அவர் எழுந்துட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறமா முதல் கேள்வியே ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி வரும்னு பார்த்தா தப்புன்னு இப்படி திரும்பிட்டாரு. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது அதற்கு சிமெண்ட் கால்வாய் அமைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பணம் ஒதுக்கப்பட்டிருக்க சொன்னீங்கள், நன்றி. ஆனாலும் கூட இல்லை, உங்கள் படம் எல்லா படமும் வந்திருக்கு, பார்த்து எங்களுக்கு பக்கமாக இருக்கிறனால தான் பார்த்து பேசுகிறேன். புதுசாக இன்றைக்கி அறிவிச்சிங்க எல்லாம், ஆனால் என் படம் வந்திருக்கு, பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றி, அருமையான வேலை பண்ணியிருக்காரு பேரவைத் தலைவர், எல்லாருக்கும் நன்றிகள். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுதும் பார்க்கலாம். இதை எவ்வளோ பார்க்குறான்னு தெரியல. சரி, உலகம் பூரா பார்க்கலாம் சார், ரொம்ப நன்றிங்க. அந்த 58 கால்வாய் திட்டம் இருக்குல்ல, அதை பத்தி தான் வந்து நீண்ட விவாதம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நம்ம பேரவை தலைவர் அந்த வழியா தான் போகணும், அவர் திருநெல்வேலிக்கு போறதுன்னா கொஞ்சம் கருணை செய்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால மிரட்ட மாதிரி சொல்லலாம். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கேள்வி கேட்பது வேணும். அந்த படம் வந்தது பாருங்க, அதை பார்த்துக்கிட்டு. ஸோ அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய கேள்வி பதில் அதில் வந்து எழுந்தாரு. எழுந்துட்டு இந்த கால்வாய் பத்தி, 58 கால்வாய் சொன்னல, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே சர்ப்ளஸ்னு சொன்னாருங்க, சர்ப்ளஸ்னு சொன்னார். முன்னாடி முதல்வரெல்லாம் இருந்திருக்காரு, டீட்டெயிலாக சொல்லுவார். வைகை டேம் சர்ப்ளஸ் ஆகணும் போது மிகப்பெரிய மழை பெய்தாதான், பேய் மழை பெய்தாதான், அங்கே ரெண்டு விதமும் சர்ப்ளஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அங்கே பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஓகே, மெம்பர்ஸ்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. அப்போ டிஜிட்டலில் அந்த ப்ரோட்டோக்கால் படி ஆர்டர் யாரால் வருவார்? முதல்வர் பேசிட்டாரு, அவையும் முன்னவரும் பேசிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வரணும்? கே என் நேரு அவர். அவர் வந்துட்டாரு. என்னங்க கிளாஸ் ரூம் மாதிரி ஆயிப்போச்சு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்டர் வேணாமா, சட்டமன்றம் இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே. அவரும் வந்து அவர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு பதில் ஒன்று சொன்னார். பட் இந்த கேள்வி கேட்டது வந்து திமுக எம்எல்ஏ. இந்த கேள்வி பதில் நேரத்தில் நிறைய உறுப்பினர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க. துணை கேள்வி இருந்தா மட்டும் சொல்லுங்க, வளவலன்னு பேசாதீங்க, புரியுதா? அடுத்ததான் கேள்வி கேட்டாங்க. அடுத்து யார் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பாஜகல இருந்து சரஸ்வதி அவர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு வெள்ளடு பண்ணும் போதும் ஃபோர்ஸா பேசினாங்க, இன்னைக்கும் வந்து மஞ்சள் எழுதி வச்சுக்கிட்டு ஃபுல்லா பேசினாங்க. பரவாயில்ல, ப்ரிப்பரேஷன். சோ சரஸ்வதி அவர்கள் வந்து மொடாக்குறிச்சு, அவங்க வந்து ஈரோடு சைடு, ஈரோடுனாலே மஞ்சள்னா ஃபேமஸ் இல்ல. மஞ்சளில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் மருத்துவ குணம் பண்புகள் நிறைந்த குர்குமின் வேதிப்பொருளை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைத்தும் மஞ்சளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யவும் வழிவகைகள் செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதை ஸ்டோர் பண்ணும், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட ஃப்ரிட்ஜ் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பதப்படுத்தி கோல்டு ஸ்டோரேஜா, பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லென்த்தாக பேசியிருக்காங்க.
2022 ஆம் ஆண்டில் 433 கோடி மதிப்பீட்டில் அங்கே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட கிடங்குகளில் மஞ்சள் ஓராண்டு காலம் வரை அதை பாதுகாப்பாக சேமிக்க வசதி உள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாமகலேருந்து சதாசிவம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்து இருக்கிறாரு. எங்கள் ஊர் வந்து ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுறாங்க. எதுக்கு? நம்முடைய கருணாநர் எல்லை பாடலில் அந்த தொகுதி இருக்கின்றது. ஆகவே தொழிலும் இல்லாத காரணத்தால் படித்த இளைஞர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பெங்களூர், கோயம்புத்தூர் போன்ற அண்டை மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவலை நிலை இருக்கின்றது. அண்டை மாநிலம் கோயம்புத்தூர். ஆமா, பக்கத்துல வாணி சீனிவாசன் அவர்கள். எது அண்டை மாநிலமா? அண்டை மாவட்டம் பெங்களூர் அண்டை மாநிலம் தானே? நம்ம நட்பு தான் பேரவைத் தலைவர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது. இரும்பு தொழிற்சாலை இருக்கின்றது, கெம்ப்ளாஸ் தொழிற்சாலை இருக்கின்றது, பிவிசி உற்பத்தி பண்ணுகிறார்கள், இரும்பு தொழிற்சாலை பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறார்கள், நம்மளுடைய மின்சார அனல் மின்சாரம் மேட்டூல இருக்கின்றது. முக்கியமான அவர் தொழில் முக்கியம் இல்லையா, பெரிய தொகுதி. ஆகவே நம்ம தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பட் இருந்தும் எங்களுக்கு வந்து நிறைய தொழில்கள் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுகிற போதே மேட்டூர் தொகுதியில் என்னென்ன தொழிற்சாலை எல்லாம் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது என்பதை நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லிவிட்டீர்கள். முதலில் விவசாயமாக இருக்கிறது தொழிலே இல்லை என்று சொன்னீர்கள், அப்புறம் நீங்களே என்னென்ன தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஸோ அடுத்து வந்து இன்னைக்கு மானிய கோரிக்கையில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ KKSSR அவர்கள் இருக்கார் இல்லையா, வருவாய்த்துறை அமைச்சர், ஓகே, அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் 9வது அறிவிப்பாக ஒரு சிறப்பு அறிவிப்பை இங்கே வெளியிடுகின்றேன். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகளின் எண்ணிக்கையை 500 கடைகளை இந்த ஆண்டு குறைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை இந்த அவையிலே வெளியிடுவதில்லை. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் குறைக்கப்படுகிறது. 500 கடைகள் இந்த ஆண்டு குறைக்கிறோம். அறிவிப்பாக தான் அறிவிப்பு. டெல்லியில பெரிய பெரிய கூட்டணிலாம் பேசிட்டு இருக்காங்களே, நம்ம இடிய நாங்களா போலையா? அங்க ஏன் போறாரு? உட்கட்சி பிரச்சனையே அண்ணன் கட்சியில போயிட்டு இருக்குது, இதை விட்டு எங்க அங்க போக போறாரு? ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது, அடியாமல் இங்கு எதுவுமே படியாது என்ற அடிப்படை உண்மையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவன் இடிதான். அதனால்தான் போராட்டம் என்றதும் போர்க்கொடியை தூக்காமல் வெண்கொடியை அசைத்து வம்படியாக சரண்டர் ஆகும் தகுதியை பெற்றிருக்கிறான் இடிதான். அப்படிப்பட்ட என்னை பார்த்து சத்தியவானாக இருந்தால் மீசை முறுக்கு என்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எப்படி என் கையை முறுக்கி கேள்வி கேட்கலாம்? கேள்வி இல்லாத நேரத்திலேயே கேள்வி கேட்காமல் கேட்கப்படும் கேள்விகளுக்கு துணை கேள்வி என்னவாக இருக்கும் என்ற யோசனைக்கு செல்லும் தகுதி வாய்ந்தவன் இடிதாங்கி. காரணம், இடிதாங்கியின் கேள்விகளும் அவை குறிப்பில் இடம்பெற மறுக்கிறது என்பதால் கவனத்தை ஈர்க்காத கேள்விகள் கூட கண்ணுக்கு சிக்குவதில்லை. இடிதாங்கி மேடையில் ஏறினால் கிளவுட் பஸ்ட் ஆவதை போல, உடைப்படுத்த மேகம் போல உரையில் கிடக்கும் நாக்கு சண்டை மாறுதம் செய்யும் வலிமை மிக்கது. ஆனால் சபைக்கு சென்றால் இடிதாங்கி நாக்கை உரசி பார்த்து இது அன்பார்லிமெண்ட்ரி நாக்கு என்று கூறி சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லி மடக்கி விடுகிறார். அதற்காக இடிதாங்கி சும்மா இருந்து விட முடியுமா? அரசியலில் இதெல்லாம் நடந்துதான் இருக்கும். அதையெல்லாம் பெரிதாக எண்ணி மூளையில் போய் நின்று அரசியலில் பயிற்சி பத்தவில்லை என்று வாயில் வயிற்றில் அடித்துக் கொள்ள வேண்டுமா? நேவர். வரைந்த மீசைதானே கையினால் அழித்தால் கரைந்து போய்விடும் என்று கணக்கு போடுகிறவர்களுக்கெல்லாம் இடிதாங்கி பதில் சொல்லி அவை குறிப்பின் பக்கங்களை வீணாக்க விரும்புவதில்லை. காரணம், வரலாற்று தடத்தில் இடிதாங்கிக்கு கட்டப்படும் லாடங்களை மட்டுமே விட்டு வைக்க வலை வீசப்படும். அவர்கள் போடும் கணக்கு மனக்கணக்கு, ஆனால் இந்த இடிதாங்கி போடும் கணக்கு அரிசி கணக்கு என்று நினைக்க வேண்டாம், அரசியல் கணக்கு என்று கூறிக்கொள்கிறேன்.
அதற்காக இடிதாங்கியை பற்றி அரசல் புரசலாக பேசப்படும் கருத்துக்கள் எல்லாம் அரசியலாகி விடாது. இடிதாங்கி ஒருமித்த கருத்துடையவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், ஒருமிக்காத கருத்து இல்லாதவர்களோடு கூட்டு வையுங்கள் என்று குறுக்கே பாய்ந்து குட்டு வைக்கிறான் குடைமடை. கோணலான தெருவில் நின்று கொண்டு நடனம் ஆடினாலும் அவனது கோணம் வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதனால்தான் அடிக்கடி இடிதாங்கிக்கு எதிராகவே உண்ணாவிரதம் இருந்து இடிதாங்கியின் மனசாட்சியிடம் கோரிக்கை மனு வைத்து மன்றாடுகிறான். எனவே இடிதாங்கிக்கு செக் வைப்பவர்கள் எதிர்கட்சியினர்தான் என்ற இயல்பை மீறி குடைமடக்கியே தனது கொள்கை முடிவை மாற்றி குடைச்சல் கொடுக்க நினைத்தால் இடிதாங்கி எரிமலையாக மாறுவான் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன நடந்துச்சு? திருச்சியில ஒரு மாநாடு நடந்துச்சுல, அதை பத்தி தான் அரசியல் பேச வரோம். இப்போ திருச்சி ஓபிஎஸ் மாநாட்டுல சசிகலா கலந்துக்குவாங்களா? டிடிவி வருவாரான்னு ஒரு பேச்சு ஓடுதான். ஆனா நான் தான் பொது செயலாளர்னு சசிகலா வழக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஓபிஎஸ் வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இரண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்தா வழக்கில் தாக்கம் இருக்குமா? அதான் யோசிக்கிறாங்களாம். We are back to sports. இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச். மேட்ச் நடக்குதோ இல்லையோ, கிரவுண்டுக்கு வெளியே ரசிகர்கள் ஆரவாரம் பண்றது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபேஸ்ல வந்து ஃபேஸ் பெயிண்ட் பண்றது CSK. ஆமா, அப்புறம் தோனியோட அந்த டி-ஷர்ட் இருக்கு. இன்னைக்கு தோனியோட 200th மேட்ச், அதனால அதுக்காக வந்து ஃபுல்லா வரைஞ்சிட்டு, ஸ்பிரிண்ட் இல்லங்க, வரைஞ்சிட்டு தலையில வந்து அந்த அந்த கர்லிங் மாதிரி அந்த இது வச்சுட்டு எல்லாருமே, அதாவது இங்க யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க அப்படிலாம் கிடையாது, ஃபேமிலி மொத்தமா எல்லாருமே கிளம்பி அப்படியே சேப்பாக்கத்துக்குள்ள வந்து வெளியே எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுக்கு நினைவு தெரிஞ்சு தோனி வந்து இங்க சென்னையிலே நடக்கல, எங்களாலையும் வெளியே எங்கேயும் போய் பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த ஒரு சான்ஸ் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். மேபி இது தோனியோட 200 மேட்ச்ல உள்ள கிரவுண்ட்ல சவுண்ட் பயங்கரமா இருக்கும். இந்த சவுண்ட் எல்லாம் தாண்டி பாஸ் எல்லாம் கிடைச்சதா? பாஸா? எங்க டிக்கெட் தான் உள்ள போயில. இது கேட்டீங்கல்ல எம்எல்ஏக்கு பாஸ். ஓ, சட்டமன்றத்துல கேட்டாங்க அந்த பாஸ். தெரில தெரில, மேபி அவங்க போயிட்டு வந்தா தான் நம்மளுக்கு தெரியும் போனாங்களா இல்லையான்னு. ஸோ இன்னைக்கு அரசியல்ல பல மாற்றங்கள், சினிமால புது புது அப்டேட்டு, ஸ்போர்ட்ஸ்ல ரசிகர்களுக்கு ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயம்லாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணும். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிமிஷம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.